ஸோ இது மோஸ்ட்டாக பார்க்குறதுக்கு எந்த ஸ்டைலில் இருக்குதுன்னு அந்த சவுதியில் செய்வாங்க தெரியுமா, அந்த ஸ்டைல் தான் இருக்குது. பாபிக்யூ சிக்கன் மந்தி, பாபிக்யூ சிக்கன் மந்தி வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஸியான சிக்கனாக இருக்குது. ஒஸ்க வந்து இதில் இறைச்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது சரிங்களா. ஸோ வாட்ஸ்அப் கேஸ் வெல்கம் பேக் கேட்டு அந்த வீடியோ. ஸோ இன்றைக்கு இந்த நான் எங்கே வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நுஸ்ரத் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறோம். ஸோ நுஸ்ரத் ரெஸ்டாரண்ட்டால் அவங்களை எங்களை இன்வைட் பண்ணி தான் அவங்க ஃபுட்ஸை வந்து டேஸ்ட் பண்ணுங்கன்றதுக்காக. ஸோ அதனாலே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அண்ட் அவங்க குசினை பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மல்டி குசின், அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் குசின் இல்லை. ஸோ அவங்களோட மல்டி குசின் வச்சுக்கிறாங்க. அண்ட் லொக்கேஷன் எக்ஸாக்ட் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து மட்டக்குள்ளே சென்டர் ரோட். ஸோ சென்டர் ரோட் ஜங்ஷனோட அப்படியே லெஃப்ட் சைடில் இவங்க பார்த்தாலே பெருசாக வராங்க நுஸ்ரத் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட் பண்ணிடலாம். ஸோ இங்கே கொஞ்சம் இப்படியே திரும்பி காட்டுங்க. அதே இது இங்கே தான் பிளேஸ் இருக்குது. நாங்கள் ஏன் அங்கால இது ஷூட் பண்ணுறோம் இல்லைன்னா அங்கே வந்து வெயில் ஆகிடுது ரொம்ப இதாகிடுது. ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் ஒரு ஃபுட்ஸ் எல்லாத்தையும் போய் பார்ப்போம். சிக்கன் சப்மரீன், பீஃப் யக்னி புலாவ், பாபிக்யூ சிக்கன் மந்தி அண்ட் நாசி சிக்கன் நாசி. யா ஸோ சிக்கன் நாசி. ஸோ இந்த நாளில் தான் அவட ஃபாஸ்ட் மூவிங்கான டிஷ்ஷஸோ அதை அதனால தான் ஆர்டர் பண்ணிக்கிறோம். சரி ஸோ ஃபஸ்ட்டுக்கு எதுலேருந்து போவோம், நான் வந்து சொல்கிறேன் வந்து எதுலேருந்து போவோம், நாசிலேருந்து போமா? ஓகே நாசிலேருந்து ஸ்டார்ட் சொல்லு. நாசிலேருந்து போகும் ஐயோ இப்படி நான் தூங்குறது எப்போது இவை. எஸ் ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட நாசியில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நாசி என்ன நாசி இது சிக்கன் நாசி தான். சிக்கன் நாசி. ஸோ சிக்கன் நாசி தான் போகும். நான் வந்து போகிறேன். ஸோ சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக பெரிய சின்ன சின்னதாக நிறைய பீசஸ் போட்டிக்கிறாங்க. அதோட என்ன நினைக்குது அப்படி எக் அப்படி போட்டிக்கிறாங்க, நாசிக்கு எக் போட்டிக்கிறான். அண்ட் ஆல்சோ இது என்னன்னா பைனாப்பிள் பைனாப்பிள் போட்டிக்கிறாங்க. பைனாப்பிள் போட்டிக்கிறான். ஸோ எனக்கு வந்து நாசியில் டேஸ்ட் எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் ஸ்பைஸியாக இல்லாமல் அந்த நாசிக்கு எவ்வளோவுக்கு இந்த ஸ்பைசினஸ் தேவையோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஸ்பைஸி ஆகிடுது. ஸோ மிச்சம் ஸ்பைஸியாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகி. நான் ஃபஸ்ட்டுக்கு நினச்சேன் வந்து அது நிறைய இது இருக்குது, அதை சொல்கிறேன் ஸ்பைசஸ் நிறைய போட்டிங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் போட்டிங்கன்னா இதெல்லாம் இஞ்சி சொன்னால் நிறைய ஸ்பைஸ் ஆகிடுது. பட் நோ ஒரு தேவையான அளவுக்கு அந்த ஸ்பைசி வேறு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிலியாக இருந்தது வந்து தின்னவங்க அவ்வளோ ஒயிலியாகவும் இல்லை. இது அதுதான் பார்க்குறதுக்கு விட திங்கிறது கொஞ்சம் இன்னும் அடுத்த வந்து என்னோடய லிஸ்ட்டில் என்ன இது பார்த்தீங்கன்னா பீஃப் யக்னி புலாவ் பிலாவ் பிலாவ். ஸோ அதுதான் இது. ஸோ இதை கொஞ்சம் ஒருத்தர் வச்சுட்டு இதை இதுக்கு போ ஃபஸ்ட்டுக்கு எனக்கு பார்க்க போகும்போது அந்த பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டுக்கு நினச்சேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது மோஸ்ட்டாக பார்க்குறதுக்கு எந்த ஸ்டைலில் இருக்குதுன்னா அந்த சவுதியில் செய்வாங்க தெரியுமா, அந்த ஸ்டைல் தான் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கிற அரிசி நினைக்கிற மாதிரி இட்ஸ் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி மோஸ்ட்டாக இதை வெட்டிங் பிரியாணி மாதிரி டேஸ்ட் தான். அக்கா பிரியாணி டேஸ்ட் தான் இருந்தது இதில். இதில் இறைச்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது சரிங்களா, எல்லா இடத்துலையும் நல்லா சாஃப்டாக இருக்கலாம். அது வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்காக நான் நினைக்கிறேன். இந்த வந்து அவ்வளோ ஒயிலியா அந்த வேறு என்ன அந்த அரிசிக்கும் சேர்த்து. ஸோ அது அரிசியும் பார்த்தீங்கன்னா அது நல்ல பாஸ்மதி அரிசி போட்டிக்கலாம். ஸோ அதனாலேயும் நமக்கு ரசிக்காக டேஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக இது போட்டிக்கிறான் அது போட்டிக்கிறான்னு இல்லை. இட்ஸ் த ரைஸ், அந்த ரைஸோட இந்த ஃப்ளேவர் இருக்குது அண்ட் பீஃப். ஸோ பீஃப் வந்து நிறைய துண்டு போடிக்கணும். ஸோ இங்கே ஒரு பீஃப் இருக்குது. பீஃப் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட தேவை அடைக்கிறது சொன்னப்படி ஈஸியாக கலந்து வருது. இங்கே ஒரு பீஃப் இருக்குது அண்ட் நிறைய பீஃப் இருக்குது. இங்கே உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பீஃப் இருக்குது. ஸோ பீஃபினா நிறைய வச்சுக்கிறாங்க அண்ட் அதோட அதுக்கு வீடு எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் இல்லை. அந்த அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் தான் அதில் நல்ல இருக்குது. ஸோ அந்த ஃப்ளேவரோட அடிஷனலாக வேறு எதுவும் தேவையுமே இல்லை. இந்த ரைஸ்க்கு இந்த பீஃபோ டேஸ்ட் மாதிரி நல்ல இருக்குது. பாபிக்யூ சிக்கன் மந்தி, பாபிக்யூ சிக்கன் மந்தி வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஸியான சிக்கனாக இருக்குது. ஒஸ்க வந்து எனக்கு அது விளங்குது. சாஸினஸ் அப்படியே ஒஸ்க சிக்கனில் இருக்குது.
அண்ட் ஆல்சோ அந்த இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அந்த கலர் ரைஸ் கொஞ்சம் சைட்ல இருக்குது அண்ட் நடுவில் வந்து அந்த ஏலோ ரைஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் அப்படியே கார்னிஷிங் தான் போட்டிங்கன்னா இதை நான் அப்படி நீங்கள் லைட்டாக ஸ்வீட்னஸ் வருது அந்த எதிரிந்து வருது அந்த கையில் இருந்து வந்து உனக்கு அந்த லைட்டு ஸ்வீட்னஸ் வருது. நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வருது இந்த சிக்கன் இருக்கிற இந்த சாஸ் இருக்கிற சாஸ் என்ன வருது போல் ஸ்வீட் ஆகிது பாருங்க இந்த பாபிக்யூல அந்த இது எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் வந்து யூஸ்வலாக பாபிக்யூஸ்க்கு இந்த சாஸ் ஈக்கம் தான் நான் அந்த ஸ்வீட்டெல்லாம் இருக்கேன் அது சும்மா அந்த ஃப்ளேவர் தான் ஆகும் பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரைஸில் வந்து நிறைய அந்த ஸ்பைசஸ் போட்டிக்கிறாங்க என்னென்ன போட்டிக்கிறான்னு சொல்கிறது ஃபஸ்ட் டைம் நிறைய ஆகிது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தின்ன கொலையை வந்து டேஸ்ட் சும்மா ரைஸ் சும்மா தின்றாலும் டேஸ்ட் ஆகிது. ஸோ அடுத்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சிக்கன் சப்மரி சிக்கன் சப்மரி எஸ் நீங்கள் அதை பாருங்கள் நான் இதை பார்க்குறேன் சிக்கன் சப்மரின் சைடில் அப்படியே சோஸும் மேனஸ் ரெண்டும் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து சிக்கன் இது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கிறிஸ்பி சிக்கன் பேட்டி இல்லை சும்மா ஜஸ்ட் சிக்கன் சாப் ரொம்ப எதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது ஸ்பைசினஸ் இல்லை சப்ப பார்த்துட்டா போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு வேண்டாம். அண்ட் அவங்கள்ட நான் கேட்டு பார்த்தோம் நீங்கள் வந்து டேஸ்ட் எப்படி எங்களுக்கும் தந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தருவீங்களா இல்லாட்டி இது இப்படியா அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க நாங்கள் இப்போ எந்த அளவுக்கு சீஸியோ எந்த அளவுக்கு அந்த மயோனிஸ் திண்டமோ அதே அளவு தான் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்பைசினஸ்ஸும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நீங்களும் வந்தீங்கடா தந்த நாலு டிஷ்ஷஸ் ட்ரை பண்ண நான் மூணு விதம் ரைஸ் ட்ரை பண்ணீங்கன்னா ப்ளஸ் சப்மரின் ட்ரை பண்ணீங்கன்னா. ஸோ என்ன ஃபேவரட் டிஷ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் பிலாவ் ரைட்டாக எனக்கு அண்ட் எனக்கு வந்து எது நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பீஃப் பிலாவ் அண்ட் இந்த சிக்கன் சப்மரி தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு என்ன வளர்ந்தால பட் அந்த பீஃப் அந்த இந்த சிக்கன் சப்மரியில் போட்டிங்கன்னா அந்த ஸ்டஃபிங்ஸ் அண்ட் அந்த அந்த மயோனிஸ் அளவு அதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் தின்றதுல எனக்கு நெக்ஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுஸ்ரத் ரெஸ்டாரண்ட். அண்ட் இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா மட்டக்குழியில் இருக்கிறாங்க. அண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேனு பார்த்தீங்கன்னா மட்டக்குழியில் சென்ட்ரல் சென்டர் ரோடுண்டு சரியாக ஜங்ஷனோட லெஃப்ட் சைடோ ரைட்டோ அது வந்து எந்த பார்த்தாலும் வாரண்ட்டை கொடுத்து ஆனால் ஜங்ஷனோடே இருக்கும். அதை உங்களுக்கு பார்த்தோம்னா ஜங்ஷனோட அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ரைஸஸ் அது எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அண்ட் திருப்பி எனக்கு என்ன கேட்க போறீங்கன்னு இந்த இடம் வந்து அலாலான்னு கேட்க போறீங்க எஸ் அலால் தான். ஸோ இதுதான் லொக்கேஷன் அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.